பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷிலிருந்து வருபவர்கள் பெரும்பாலும் அகதிகள் என்னும் போர்வையில் உளவாளிகளாகவே வருகிறார்கள். வந்த பின்பு இந்த தேச விரோத செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள். அல்லது இங்கே வன்பின்பு அடையாளம் காணப்பட்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாட்டால் உளவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள். நாடு முக்கியமா அல்லது வீடு முக்கியமா என்று நான் நினைக்கும் பொழுது நாடுதான் எனக்கு முக்கியம், குடும்பம் தேவையில்லை என்று சொல்லி நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று தனது நாட்டினுடைய பற்றி என்ன கூறினார்கள். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து இந்தியாவை கூடிய விரைவில் இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு அஜெண்டா இஸ்லாமிய நாடுகளுக்கிடையே உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழுக்கு தலைவணங்கி இந்த இனிய காலை நேரத்தில் அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி டிலைட்டட் டு பி ஹியர் ஆன் டிஸ்கஷன் ஆஃப் குட் சிஏபி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மி தர் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர். அதற்கு முன்பு ஒரு சிறிய செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அப்துல் கலாம் அவர்களிடம் ஆராய்ச்சி செய்து ட்ரிஷூல் மிசைல் தொழில்நுட்பத்திலே மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தோம். அதன்படி இன்று இருக்கிற அத்தனை ஏவுகணைகளிலும் நான் தயாரித்த ஒரு தொழில்நுட்பம் ஏவுகணைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1988 வாஷிங்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நீங்கள் கண்டுபிடித்த தொழில்நுட்பத்தை சர்வதேச விஞ்ஞானிகள் மாநாட்டில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள். 1988 ஆகஸ்ட் மாதம் நான் வாஷிங்டன் சென்று அதுவும் இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு விஞ்ஞானியை அழைத்திருந்தார்கள் என்றால் அது என்னை மட்டும்தான் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த மாநாட்டிலே எனது கண்டுபிடிப்புகளை வெளியிட்ட பிறகு கலிபோர்னியாவிலிருந்து அங்கு வந்திருந்த ஒரு நிறுவனத்தின் தலைவர் என்னை அணுகி, நீங்கள் பிஇ எம்இ பிஹெச்டி முடித்திருக்கிறீர்கள், ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள், நாங்கள் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ்க்கு நாங்களும் ஏவுகணை பொருள்கள் தயாரிக்கிறோம், எனவே நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும், மாதம் $4,000 இப்பொழுது சம்பளம் கொடுப்போம், எப்பொழுது நீங்கள் வந்து சேருவீர்கள் என்று கேட்டார்கள். நன்றி என்று கூறிவிட்டு, நான் பிறந்தது இந்தியா, இந்தியாவிற்காக மட்டுமே நான் உழைப்பேன் என்று கூறி நான் அங்கிருந்து வந்துவிட்டேன். அன்று மாலை ஜப்பானிய விஞ்ஞானிகள் என்னை அணுகி இந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு விலக்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், ஜெர்மனி மாநாட்டினுடைய தொழில்நுட்பம் $4 மில்லியன் கேட்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு $2 மில்லியன் கொடுக்க விரும்புகிறோம், நீங்கள் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். சாரி என்று சொல்லிவிட்டு, நீங்கள் எத்தனை மில்லியன் கொடுத்தாலும் நான் என் நாட்டிற்கு துரோகம் செய்ய மாட்டேன், இந்த தொழில்நுட்பம் எங்களது நாட்டுக்காக தயாரிக்கப்பட்டது என்று சொல்லி நான் இந்தியாவிற்கு வந்துவிட்டேன். எனது குருவிடம் அதை பற்றி சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், யூ டிட் எ கிரேட் சாக்ரிஃபைஸ் ஃபார் த நேஷன், நேஷன் வில் ரெகக்னைஸ் யூ ஆல்வேஸ் என்று ஆசீர்வாதம் செய்தார்கள். அடுத்ததாக நான் என் குருநாதர் அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இந்த தேசப்பற்று அவரிடமிருந்து தான் உருவெடுத்தது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் கூற முடியும். ஒரு முறை நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டேன். அதற்கு கூறினார்கள், நான் எனது பணியில் மிகவும் முழுமையாக ஈடுபட்டிருந்த அந்த நேரத்தில் வீட்டில் திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது நான் சிந்தித்தேன், காலையில் 8 மணிக்கு சென்று இரவு 12 மணிக்கு தினமும் வந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் திருமணம் என்று ஒன்று செய்து கொண்டால் அந்த குடும்பத்தினர்கள் நம்மை பார்த்து ஏமாற்றிவிட மாட்டார்களா? நான் எடுத்துக்கொண்ட பணி இந்திய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியமானது, ராக்கெட் டெவலப்மெண்ட். எனது எதிர்கால திட்டங்கள் நிறைய இருக்கின்றன. நான் 9 to 5 என்கின்ற நேரத்தில் பணிபுரிந்தால் என்னுடைய திட்டங்களில் நான் வெற்றி பெற முடியாது. முழு நேரமும், அதாவது 5-6 மணி நேரம் தவிர ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 16 மணி நேரம் நான் செலவிட விரும்புகிறேன். என் எண்ணங்கள் செயல்கள் அனைத்துமே நாட்டிற்காக இருக்கும் பொழுது
என்னால் குடும்பத்தை கவனிக்க முடியாது, அந்த குடும்பத்தினர்களுக்கு நான் துரோகம் செய்ய வேண்டியிருக்கும், எனவே தான் நாடு முக்கியமா அல்லது வீடு முக்கியமா என்று நான் நினைக்கும் பொழுது நாடுதான் எனக்கு முக்கியம், குடும்பம் தேவையில்லை என்று சொல்லி நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று தனது நாட்டினுடைய பற்றி என்னிடம் கூறினார்கள். எனவே நண்பர்களே, இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இன்றைய மாணவ செல்வங்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து அவர்களுக்கு நாட்டுப்பற்றை எடுத்துக் கூற வேண்டியது நமது கடமை என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எனக்கு தெரிந்தவற்றை இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். 55 ஆண்டில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் அண்டை நாடான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கும் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பாசிகள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது அது கொண்டு வந்திருக்கின்ற குடியுரிமை சட்டத்தில் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றாலும் குறைந்தது 5 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்ற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு சிறிய மாற்றம்தான் 55 ஆண்டில் ஏற்பட்ட குடியுரிமை சட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு பதிலாக தற்பொழுது 5 ஆண்டுகளாக மாற்றியிருக்கிறார். மேலும் கடந்த 2014 டிசம்பர் 31 முன் குடியேறுவர்களுக்கும் இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்னும் இந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. இக்குடியுரிமை சட்ட திருத்த மசோதா முதன் முதலாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநிலங்களவில் நிறைவேற்றப்படவில்லை. அதற்குள் 16வது மக்களவையின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்துவிட்டதால் இந்த மசோதா காலாவதி ஆகிவிட்டது. எனவே தற்போது மீண்டும் இந்த மசோதாவை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இச்சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாத இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பாசிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் போன்றவர்கள் இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்யும். தற்போது தொடர்ந்து 5 ஆண்டுகள் இடையூறின்றி இந்தியாவில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறது. தற்போதைய குடியுரிமை சட்ட திருத்தத்தில் 5 ஆண்டுகள் இந்தியாவில் தொடர்ந்து வாழும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்கிறது. இந்த சட்ட திருத்த மசோதா 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தில் சில சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வகை செய்கிறது. யார் சட்டவிரோத குடியேறிகள் என்பதை நமது இளம் சமுதாயத்திற்கு மாணவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். 55 ஆண்டின் இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறுவர்களுக்கு இந்திய அரசு குடியுரிமை சான்று வழங்காது. கடவு சீட்டு, விசா மற்றும் செல்லத்தக்க ஆவணங்கள் இன்றி இந்தியாவில் நுழைந்து நீண்டகாலம் வாழ்பவர்களே சட்டவிரோத குடியேறிகள் என கருதப்படுவார்கள். சட்டவிரோத குடியேறிகளின் மீதான நடவடிக்கைகள் என்ன? சட்டவிரோத குடியேறிகளை சிறையில் அடைத்தல் அல்லது அவர்களுக்குரிய நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவர். தற்போதைய சட்ட திருத்தின்படி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து மட்டும் உரிய ஆவணங்கள் இன்றி 31 டிசம்பர் 2014 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் மற்றும் சமணர்களை சிறையில் அடைக்க அல்லது நாடு கடத்தப்பட மாட்டாது. இதுதான் நமக்கு தெரிந்து கொண்ட முக்கியமான அம்சங்களாகும். சிறிது பின்னோக்கி இந்த சரித்திரத்தை பார்த்தோம் என்றால், 1947 நாடு பிரிக்கப்பட்ட போது கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து மேற்கு பாகிஸ்தானிலிருந்தும் 1.5 கோடி மக்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். 1959 திபெத் போரின் போது திபெத்திலிருந்து கிட்டத்தட்ட 80,000 திபெத்தியர்கள் தலாய் லாமாவுடன் இந்தியா வந்தார்கள். 1960-71 வங்க போர் ஆரம்பிக்கும் வரை கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் இந்தியா வந்தார்கள். இதுவரை பங்களாதேஷ் நாட்டிலிருந்து திருட்டுத்தனமாக நுழைந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் 3 கோடிக்கு மேல்.
1959-60 ரஷ்யா ஆப்கான் போரின் போது 20 லட்சம் மக்கள் இந்தியா வந்தார்கள். 64 இலங்கை சுதந்திரம் பெற்ற பின் அவர்கள் சிலோன் குடியுரிமை சட்டம் என்ற ஒன்றை 48 நிறைவேற்றி அங்கிருந்த 7 லட்சம் தமிழர்களை நாடற்றவர்களாக அறிவித்தனர். இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பண்டார நாயகருடன் சேர்ந்து கொண்ட உடன்படிக்கையின்படி 3 லட்சம் தமிழர்களை இந்தியா குடிமக்களாக ஏற்றுக்கொண்டது. 1980 முதல் 2000 வரை ஈழப்போரின் போது ஈழத்தமிழர்கள் 5 லட்சம் பேர் இந்தியா வந்தனர். இவர்களில் 80,000 பேருக்கு இன்னும் குடியுரிமை வழங்கப்படவில்லை. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்கள் கணக்கு எவரிடமும் இல்லை, தோராயமாக 5 லட்சம் இருக்கும் என்கிறார்கள். 2015-17 ரோஹிங்கிய மக்கள் பர்மாவிலிருந்து இந்தியா வந்தார்கள். இவர்களை தவிர பர்மாவிலிருந்து இஸ்லாமியர் அல்லாத இந்தியர்களை இந்தியாவிற்கே விரட்டிவிட்டார்கள். இதில் தமிழர்கள் தென்னிந்தியர்கள் அதிகம். இப்போது வடகிழக்கு மாநில மக்கள் இந்த குடியுரிமை திருத்த மசோதாவை எதிர்த்து ஏன் போராட்டம் செய்கிறார்கள் என்னும் வரலாற்றை பார்த்தால், அதில் சுதந்திரக்கு பின்பு குடியுரிமை பற்றிய பிரச்சனை இந்தியாவில் 1978 விஸ்வரூபம் எடுத்தது. அப்போது அஸ்ஸாமின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹீராலால் பட்வாரி எதிர்பாராத விதமாக இறந்து விடுகிறார். அந்த நேரத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கிறார்கள். அப்பொழுது பதிவு செய்திருந்த வாக்காளர்கள் முன்பை விட அதிர்ச்சி ஊட்டும் அளவில் 100,000 அதிகரித்திருந்தனர். அக்காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் குடியுரிமை வழங்குவது பெரும் பிரச்சனையே இல்லை, எவரும் எளிதில் வாங்கிவிடலாம். அஸ்ஸாமில் குடியேறிய வங்க தேசத்தவர்களால் தங்களது வேலைவாய்ப்பு, அரசியல், கல்வி, சமூக பொருளாதாரத்தில் தாங்கள் பாதிக்கப்படுவதாக உணர்ந்த அசாமியர்கள் வங்க தேசத்தவர்களை அசாம் மாநிலத்திலிருந்து வெளியேற்ற கோரி அனைத்து அசாமிய மாணவர் அமைப்புகள் பெரும் போராட்டங்களும் வன்முறைகளும் 1979-85 வரை நடத்தினார்கள். இவர்களின் கோரிக்கைக்கு அடிபணிந்த மத்திய அரசாங்கம் 1985 அசாம் உடன்படிக்கையை ஏற்றினார்கள். அதன்படி மார்ச் 24, 1971 பிறகு எந்த ஒரு மதத்தைச் சேர்ந்தவரும் அசாமில் வந்து குடியேறியிருந்தால் அவர்கள் சட்டவிரோதமாக குடியிருப்பவர்கள் என்று அறிவித்தனர். அசாமில் வெளிநாட்டவர் என்னும் ஏற்றத்தாழ்வை தீர்க்க இந்திய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி அசாமில் மட்டும் தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கும் பணியை உச்சநீதிமன்ற கண்காணிப்புடன் இந்திய அரசு 2013 தொடங்கியது. 71 மார்ச் 24 நள்ளிரவுக்கு முன்பாக இந்தியாவில் வசித்து வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்தவர்கள் மட்டுமே தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடமளிப்பது என முடிவெடுக்கப்பட்டது. அசாம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள 3,25,00,000 பேர் பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 3,01,00,000 பேர்கள் மட்டுமே பட்டியலில் இருந்தது. மீதமுள்ள 19,06,657 பேர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை. இவர்கள் அனைவரும் இந்தியாவிற்கு சட்டத்துக்கு புறம்பாக நுழைந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. இதனால் அசாமில் திருட்டுத்தனமாக நுழைந்து வாழ்கின்ற பங்களாதேஷ் இஸ்லாமியர், பர்மா ரோஹிங்கியா இஸ்லாமியர் எல்லாம் அச்சமடைந்த அசாமில் பயங்கர கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியா சந்திக்கும் குடியுரிமை மற்றும் பாதுகாப்பு பிரச்சனை என்ன? நம்மை சுற்றியுள்ள நாடுகளில் பல நமது எதிரி நாடுகளாகவே இருக்கிறார்கள் மற்றும் அவை அனைத்தும் இந்தியாவைப் போல் மதசார்பற்ற நாடுகள் கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 2 நாடுகளுக்கும் முதலில் இந்துக்களுக்கு குடியுரிமை தரமாட்டார்கள். அவர்கள் சட்டப்படி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்படும். அடுத்து இலங்கை பௌத்த நாடு, இங்கு இந்தியர்களுக்கு குடியுரிமை தருவார்களா என்றால் நாம் பௌத்த மதத்திற்கு மாறினால் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்திய அரசின் கவலையெல்லாம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷிலிருந்து வருபவர்கள் பெரும்பாலும் அகதிகள் என்னும் போர்வையில் உளவாளிகளாகவே வருகிறார்கள். வந்த பின்பு இந்த தேச விரோத செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள் அல்லது இந்திய வன்பின்பு அடையாளம் காணப்பட்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாட்டால் உளவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள். மற்றொரு இங்கே வந்து குடியேறிய பங்களாதேசிகள் இந்திய தேசிய நலனுக்கு எதிராக தனி நாடு, வன்முறை, தீவிரவாதம் என்று சொல்கிறார்கள் அல்லது துறை போகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் கண்காணிப்பது இயலாத காரியம். மியான்மரை சேர்ந்த ரோஹிங் முஸ்லிம்கள் பற்றி தெரிந்து கொண்டீர்களேயானால் 40,000 ரோஹிங்கியாக்கள் உள்ள இந்திய அகதிகள் முகாமில் கடந்த 3 வருடத்தில் இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1,00,000 மேலாக இருக்கும்.
ஒவ்வொருவரும் 8 குழந்தைகள் 10 குழந்தைகள் என்ற விதத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். இந்த வேகத்தில் போனால் 20-30 ஆண்டுகளில் முழு இந்தியாவையும் பிடித்து விடுவார்கள். மியான்மருக்கு கீழே மலேசியா, இந்தோனேசியா ஆகிய இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. மியான்மரை ஒட்டி பங்களாதேஷ் என்ற இஸ்லாமிய நாடும் உள்ளது. அங்கெல்லாம் புலம் பெயராமல் இந்தியாவை பிரி வைப்பது ஏன்? ஏனென்றால் அந்த நாடுகளெல்லாம் ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகளாக மாற்றப்பட்டு விட்டன. ஆனால் இந்தியா இன்னும் இந்து நாடாகவே உள்ளது. எனவே இந்தியா தான் அவர்கள் உலக அளவில் இஸ்லாமிய நாடுகள் 58 நாடுகள் உள்ளன. பர்மாவிலிருந்து வெளியேற்றப்படும் ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு வராமல் இன்னொரு இஸ்லாமிய நாடுகளுக்கு போனால் என்ன? இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து இந்தியாவை கூடிய விரைவில் இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு அஜெண்டா இஸ்லாமிய நாடுகளிடையே உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா போன்ற நாடுகளிலிருந்து இஸ்லாமியர்களை சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு நுழைய விடுகிறார்கள். பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்று மீண்டும் இந்தியா மத ரீதியாக உடைந்துவிடக்கூடாது என்பதால் தான் முன்னெச்சரிக்கையாக இஸ்லாமியர்கள் அத்துமீறி இந்தியாவிற்கு நுழைந்து இஸ்லாமிய மக்களின் மக்கள் தொகை உயர்த்துவதை தடுக்கவே குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது இந்திய அரசாங்கம் என்பதை நான் பெருமையுடன் குறிப்பிடுகிறேன். இதனால் இந்தியாவில் கூறக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்கிற போது இங்குள்ள இஸ்லாமியர்களை தங்கள் அரசியல் லாபத்திற்காக சிலர் தூண்டிவிடுகிறார்கள் என்பதை மட்டும் தயவு செய்து மாணவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் மதத்தால் இந்தியாவிற்கு விரட்டியடிக்கப்படவில்லை. உள்நாட்டு போரா இந்தியாவிற்கு வந்தவர்கள் தற்போது இலங்கையில் அமைதி திரும்பிவிட்டது. இந்த நேரத்தில் இலங்கையில் இருந்து வந்த தமிழர்கள் தாயகம் இலங்கையில் உள்ள ஈழத்திற்கு சென்றால்தான் இலங்கையில் தமிழர்களின் எண்ணிக்கையை கூட்ட முடியும். இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுத்து விட்டால் இலங்கையில் உள்ள தமிழர்களின் தாயகம் ஈழத்தை சிங்களர்கள் புகுந்து அபகரித்து விடுவார்கள். அப்படி ஈழத்தில் தமிழர்களை மீண்டும் குடியமர்த்தாவிட்டால் இலங்கையில் சிங்களர்கள் நாடாகவே மாறிவிடும். இலங்கையில் தமிழர்கள் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும். அப்போதுதான் இலங்கையில் தமிழர்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா குடியுரிமை வழங்கல்ல என்பதை ஈழத்தமிழர்களின் வாழ்வில் உரிமையை காக்க உண்மையில் அக்கறை உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த நல்ல செய்தியை நாம் அனைவர்களிடத்திலும் இளைய சமுதாயங்களிடத்திலும் எடுத்துச் செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.